மாநில அளவில் நடைபெறவுள்ள கால்பந்து போட்டியில் சென்னையிலிருந்து முதல் முறையாக அரசு பள்ளி ஒன்று தேர்வாகி கவனம் பெற்றுள்ளது. மாவட்ட அளவில் சாதித்தது போன்று மாநில அளவிலும் மகுடம் சூடுவோம் என்ற சாதனை மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த தொகுப்போடு இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. சென்னையில் கால்பந்து போட்டியில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கோலோச்சி வரும் சூழலில் அரசு பள்ளி ஒன்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மதரசா ஐ ஆசம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். கடந்த காலங்களில் சென்னையிலிருந்து மாநில அளவிலான கால்பந்து போட்டிக்கு தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமே தேர்வு பெற்று வந்தன. இந்நிலையில் பள்ளிகளுக்கிடையிலான வட்டார மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு மாநில போட்டிக்கு தேர்வாகியுள்ளது மதரசா ஐ ஆசம் அரசு மேல்நிலை பள்ளி. இவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளி வந்துட்டு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு ஃபுட்பால் மாணவர்கள் தேடி வர அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கணும். நான் இந்த கிட்டத்தட்ட சென்னையில் 25 வருஷத்துக்கு மேலே நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். என்ன நான் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த அரசு பள்ளியும் அதுவும் அண்டர் 19 ஃபுட்பால் டீம்ல எல்லாம் போனதில்லை. அரசு நிதி பெறும் பள்ளியெல்லாம் போயிருக்குது. வந்து ஒரு அரசு பள்ளி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமே இருந்துச்சு. அந்த இதை நாங்கள் வந்துட்டு அது இதை ஒரு சாதனையாக தான் நாங்கள் நினச்சி இந்த வருடம் நாங்கள் ஒரு அரசு பள்ளி போகுது. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி நாமக்கல்லில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற உள்ளது. இதில் மாவட்டத்திற்கு 1 என 38 அணிகளும் SGAT சாய் சார்பில் 3 அணிகள் என மொத்தம் 41 அணிகள் பங்கேற்கின்றன. மாவட்ட போட்டியில் சாதித்தது போன்று மாநில அளவிலும் முத்திரை பதிக்க காத்திருப்பதாக மதரசா ஐ ஆசம் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு ஊட்ட உணவு தராங்க. அதை இந்த இது போன்ற சிறப்பு பள்ளிகள், அதாவது உடற்கல்வியில் கவனம் செலுத்துகிற பள்ளி, யோகாவில், அதுபோல் பல்வேறு கலைகளில் பயிற்சி செய்கிற பள்ளிகளுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு இந்த ஊட்டச்சத்தான இந்த கடலை வகைகள் இது மாதிரிலாம் கொடுத்து உதவும் போது இந்த பிள்ளைகள் இன்னும் ஊக்கமாக செயல்பட்டு மாநில அளவில், தேசிய அளவில், அகில இந்திய அளவு, அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் முயற்சி எடுக்கிறதுக்கு நல்ல பயன்படும். பெரும்பாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலிருந்து வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு என்பது எட்டாக்கணியாக உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அவர்களின் உடல் வலிமையை கூட்டி சர்வதேச அளவில் விளையாட்டில் சாதனை நிகழ்த்த அரசு உறுதுணை புரிய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் வந்து ஸ்ரீராம். நான் வந்து +2 படிக்கிறேன் மதரசா ஐஎஸ்எம் ஸ்கூலில். இப்போ இந்த ஸ்கூல் சேர்ந்ததே நான் ஃபுட்பாலுக்காக தான். நான் ஃபஸ்ட்டு மீஞ்சூரில் படிச்சிட்ருந்தேன். அங்கே வந்து ஃபுட்பால் அந்தளவுக்குலாம் ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதனால் இங்கே ஃபுட்பால் இருக்கு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்தேன். இங்கே வந்து நிறையா மேட்ச் விளையாடியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக் ஜெயிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் வந்து 2nd week வந்து நாங்கள் நாமக்கல் போகிறோம். அதுக்காக நாங்கள் நல்லா உழைக்கிறோம். முயற்சி எனும் களத்தில் தடம் பதிக்க எட்டி உதைக்கும் தொலைவில் கால்பந்து மட்டுமல்ல வெற்றியும் உள்ளது எனும் உத்வேகத்துடன் மாநில போட்டியில் வெற்றி கொடி நாட்ட மதரசா ஐ ஆசம் அரசு பள்ளி மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் ஈத்தன்.